like you know, baby. Pick up on it and dance with me. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சீலிங் ஃபேன் கனெக்ஷன் கெபாசிட்டர் லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபேன்ல மொத்தம் மூணு டெர்மினல் இருக்கு, ஒரு ரெட் ஒயர், ஒரு பிளாக், ஒரு எல்லோ இருக்கு. ஓகே, இது மூணுத்துல ரெண்டு ஒயர் கெபாசிட்டர் லைன் இருக்கும், ஒன்று காமன் ஒயர் இருக்கும். ஓகே, இது மூணுத்துல எது கெபாசிட்டர் லைன் தெரியாது உங்களுக்கு, எந்த ஒயர் எதில் கொடுக்குறதுன்னு நம்மளுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு மல்டிமீட்டர் நான் எடுத்துக்கினேன், அதை வந்து நான் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த ஓம்ஸில் வச்சுக்கிறேன், ஓம்ஸ் கண்டினியூட்டியில் இருக்க பாருங்கள், அதில் நான் அந்த மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மூணு ஒயரில் எது வந்து காமன், எது கெப்பாசிட்டி லைன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கெப்பாசிட்டி லைனை கண்டுபிடிச்சோன்னா காமன் ஒயர் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி லைன் எதுன்னு கண்டுபிடிக்க பாருங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெட் ஒயர்லேயே ஒரு டெர்மினலில் வச்சுட்டு ப்ளஸ் இந்த எல்லோவில் வைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 286 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. அதுவே ரெட்டிலையும் பிளாக்லேயும் வைக்கிறேன், 398 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. ஓகேவா, இப்போது பிளாக்லேயும் எல்லோலேயும் வைக்கிறேன், 685 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. இது ரொம்ப அதிகமாக காமிக்கிறதால இதுதான் கெப்பாசிட்டி லைன். ஓகே, ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக காமிக்கிறது வந்துட்டு விட்டுருங்க, அதை நான் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாருங்கள், பிளாக்லேயும் எல்லோலேயும் அதிகமாக காமிக்கிறதால இது கெப்பாசிட்டி லைன். ஏன்னா பாருங்கள், ரெட்டில் வைக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 398, அதே ரெட்டில் வச்சு இந்த எல்லோவில் வைக்கிறேன், 286. இப்போ எல்லோலேயும் பிளாக்லேயும் வைக்கும்போது 685 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. ஸோ இதுதான் கெப்பாசிட்டி லைனு. இப்போ இதில் கெப்பாசிட்டி லைனை நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த பிளாக்லேயும் ரெட்லேயும் கொடுத்துக்கிறோம், சாரி எல்லோலேயும் கொடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டி லைன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், மீதி இருக்கிற ஒயர் இந்த ஒரு ஒயர் தான், இந்த ரெட் ஒயரு, இதுதான் காமன். இப்போ நீங்கள் கெப்பாசிட்டியில் கண்டுபிடிச்சிட்டாவே காமன் எதுவும் தெரிஞ்சிடும், ஏன்னா மீதி உள்ள ஒரு ஒயர் இது ஒன்று தான். ஓகே, அந்த ஒயரை இந்த காமன் ஒயரில் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா இந்த கனெக்டரில் மேலே கொடுத்துருவோம். இந்த காமன் ஒயரில் தான் நம்ம ஃபேஸ் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த காமன் ஒயரை இந்த கனெக்டரில் வச்சு நம்ம முடிக்கலாம். ஓகே, இதில் ரன்னிங் வைண்டிங் ஒன்று இருக்குது, ஸ்டார்டிங் வைண்டிங் ஒன்று இருக்குது. அதில் எது ரன்னிங் வைண்டிங்கை பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கெப்பாசிட்டி லைன் வந்து சென்டரில் டம்மியில் போயிடும், ரன்னிங் வைண்டிங்கில் தான் நம்ம நியூட்ரல் கொடுத்தாகணும். இது ரெண்டுத்தில் எது ரன்னிங் கண்டுபிடிக்கணும், அது எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்கிற பாருங்கள். அதே மல்டிமீட்டரை வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த காமன் ஒயர் எது கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்க, அந்த காமன் ஒயரில் இந்த டெர்மினலில் வச்சுட்டு ப்ளஸ்ஸு இந்த எல்லோவில் வைக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள், 285 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. அதே ரெட்டு காமனில் வச்சுட்டு இந்த பிளாக் ஒயரில் வைக்கிறேன், 398 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது. ஸோ இதுதான் ரன்னிங் வைண்டிங். ஸோ இதில் தான் மேடம் நியூட்ரல் கொடுக்க போகிறோம், 398 இருக்கு பாருங்கள் இந்த பிளாக் ஒயரில், இதுதான் ஐயா காமிக்குது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 398. இதில் வந்து எல்லோவில் வைக்கிறேன், 285. அப்போது 398 தான் ரன்னிங் வைண்டிங்கு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக காமிக்கிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாக் ஒயர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக காமிக்கிறதுல இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்கணும். ஸோ இந்த கனெக்டரோட பாட்டம் கீழே அடியில் கொடுத்துட்றோம். ஓகே ஓகே, இப்போது நம்ம ஃபேஸும் கொடுத்தாச்சு, நியூட்ரலுக்கும் லைன் கண்டுபிடிச்சாச்சு, மீதி ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து டம்மி, இந்த சென்டரில் ஒரு டம்மி இருக்கும் பாருங்கள், அதில் வச்சு முடிக்கணுங்க. ஓகே, இவ்வளோ தான் கனெக்ஷனு. இப்போ வந்து கெப்பாசிட்டி லைன், சாரி கெப்பாசிட்டர் எடுத்து இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து இப்போ செக் பண்ணுவோம். ஃபேஸ் வந்து மேலே கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் மேலே மாற்றி மேலே ஃபேஸும் கீழே நியூட்ரல் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இந்த
போலாரிட்டி பிரச்சனைலாம் இல்லை வராது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஃபேஸ் நியூட்ரல் இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, காமன் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, ரன்னிங் எது கண்டுபிடிச்சிட்டீங்க, அதில் நீங்கள் கரெக்டாக ஒயரை எப்படி வேணால் நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்துங்க. அதனால் ஃபேன் எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. ஓகே, இப்போ லைன் கொடுத்தாச்சு, இப்போ சப்ளை கொடுப்போம். எக்ஸ்ட்ரேஷன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவுமே ஃபேனை கையில் பிடிக்கக்கூடாது. இது என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி தூக்கி பிடிச்சிங்க, இப்படி தூக்கி பிடிச்சிங்க. இப்போ ஃபேன் வந்து கிளாக் வைஸில் சுற்றணும். கிளாக்க வைஸில் சுற்றினா தான் டேரெக்ஷன் உங்களுக்கு கரெக்டு, இல்லைனா காற்று வந்து மேலே அடிக்கும். ஆண்டி கிளாக்க வைஸில் சுற்றிச்சுன்னா ஓகே. இப்போ வந்து நம்ம இப்போ கீழே வச்சு ஃபேனை பார்க்குறதால கிளாக் வைஸில் சுற்றணும். அதே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றும். இப்போ வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றணும். நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, கரெக்டான டேரெக்ஷனில் ஃபேன் சுற்றுது. ஆஃப் பண்ணிடலாம். ஃபேன் கனெக்ஷன் உள்ளதஞ்சி. ஓகே பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்போ தான் நமக்கு அடிக்கடிக்கு போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான வரும். ஓகே பாய்.